ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வெயில் காலத்துல சாப்பிடக்கூடிய 10 பழங்களோட நன்மைகள் பற்றி தான் பார்க்க போறோம். வெயில் காலத்துல சாப்பிடுவதற்கு மிக சிறந்த பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி. தர்பூசணி பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நீர் சத்தியும் சமநிலைப்படுத்தும் மற்றும் சூரிய கதிர்களால் ஏற்படும் சர்ம பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. கொய்யாப்பழம் கோடை காலத்தில் கட்டாயம் சாப்பிடக்கூடிய ஒரு பழம். சக்கரை நோய் இருக்கவங்களும் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்களும் தினசரி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. திராட்சை பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வைரஸ் தொற்றுகளை தடுக்கிறதுக்கும் கண் சிதைவை தடுக்கிறதுக்கும் உதவும். அது மட்டும் இல்லாமல் மார்பக புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கும் இந்த திராட்சை பழம் ரொம்பவே பயன்படுது. கிவி பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கிவி பழம் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை பராமரிக்கிறதுக்கு உதவும். ஆரஞ்சு பழம் அதிக நீர் சத்து கொண்ட பழம். இந்த பழம் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் இதய செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவும். அது மட்டும் இல்லாமல் தோல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் ரொம்பவே பயன்படுது. முலாம்பழத்தில் இருக்க வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலை நீரோட்டமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் உடலை எப்பயுமே குளுமையாக்கி வெப்பத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கும். வெயில் காலத்தில் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காயை வாரத்தில் 2 முறை முழுசாவோ அல்லது ஜூஸாவோ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம சாப்பிட்றதுனால நோய் தொற்றுகளை தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஆற்றலை கொடுக்கும். மாம்பழத்தில் அதிக அளவு வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. வாரத்துக்கு 2 முறை மட்டுமே அந்த பழத்தை சாப்பிடணும். அதிகளவு நம்ம சாப்பிட்டோம்னா அதை சூட்டை கிளப்பி நம்ம முகத்தில் கொப்பளங்களை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மாதுளம்பழத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம உடலில் ரத்தத்தை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்ம உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் தரும். எலுமிச்சை பழத்தில் இருக்க சிட்ரஸ் அமிலம் நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.